தமிழகத்தில் நடைபெற்று வரும் சோதனையில் ஏராளமான தங்க வைர நகைகளும் ரொக்கப்பணமும் சிக்கினாலும் அதிகாரிகள் கவனம் அதில் இல்லை. ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த வீடியோ சிடி எங்கே, ஜெயலலிதா எழுதியதாக சொல்லப்படும் உயில் எங்கே என்று அதிகாரிகள் துருவி துருவி விசாரித்தனர். விவேக், கிருஷ்ணபிரியா, சிவக்குமார், வெங்கடேஷ், திவாகரன் ஆகியோரிடமும், நாமக்கல் வக்கீல் செந்தில், பெங்களூரு புகழேந்தி ஆகியோரிடமும் இந்த கேள்விகளை அதிகாரிகள் திரும்ப திரும்ப கேட்டுள்ளனர். சசிகலா உறவினர் வீடுகளில் வருமான வரி அதிகாரிகள் நடத்தும் சோதனைகளில் வெளிநபர்கள் குறுக்கீடு அதிகரித்து வருகிறது. சோதனைக்கு உள்ளாகும் நபர்களின் ஆதரவாளர்கள் என சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு வீட்டு முன்பும் கூட்டம் திரட்டப்படுகிறது. அவர்கள் வருமான வரி அதிகாரிகளை மிரட்டும் துணியில் பேசுகின்றனர். மத்திய அரசுக்கும் மோடிக்கும் எதிராக கோஷம் எழுப்புகின்றனர். சோதனைக்கு பாதுகாப்பாக செல்லும் போலீசார் அந்த கும்பலை விரட்ட முயற்சி செய்வதில்லை. சோதனைகள் நடத்த தமிழக போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்க தவறினால் ராணுவத்தையும் மத்திய போலீஸ் படையையும் அனுப்ப நேரிடும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. டிஜிபிக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட், கர்சன் எஸ்டேட்டுகளில் மூன்றாவது நாளாக வருமான வரி சோதனை நடந்தது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கோவையில் தொழிலதிபர்கள் ஆறுமுகசாமி, சஜீவன் ஆகியோரது வீடு, அலுவலகங்களில் சோதனை நடந்தது. வருமான வரி சோதனையை வரவேற்கிறேன் என்கிறார் தினகரன். சென்னையில் பேட்டியளித்த அவர், புதுச்சேரி பண்ணை வீட்டில் பாதாள அறை இருப்பதாக சொல்வது பொய் என்றார். அங்கு தரைத்தளம் கூட கிடையாது என்றார். நான் ஒன்றும் காந்தியின் பேரன் அல்ல. எங்களை குற்றம் சொல்பவர்கள் காந்தியின் பேரன் பேத்திகளா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் என சவால் விட்டார் தினகரன். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் சென்னையில் பேட்டியளித்தார். ஒரு அணியை 10 அணியாக பிரித்துவிட்டு ஒரு அணியில் மட்டும் சோதனை நடக்கிறது. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் ஒரு அணியை பலப்படுத்தி மற்றொரு அணியை பலவீனப்படுத்த இந்த சோதனை நடத்தப்படுகிறது. மத்திய அரசு ஒருதலை பட்சமாக இல்லாமல் அதிமுகவில் இருக்கும் அனைவருடைய வீட்டிலும் சோதனை நடத்த வேண்டும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சோதனை நடத்தியிருந்தால் பல 1000 கோடி ரூபாய் சிக்கியிருக்கும். கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்தார். ஜெயலலிதா உயில் எழுதி வைத்திருந்தால் யாரும் அதை மறைத்துவிட முடியாது. உரிய நேரத்தில் வெளிச்சத்துக்கு வரும். உயிலைத்தான் தேடுகிறோம் என ஓப்பனாக சொல்லிவிட்டு ரெய்டு நடத்தலாம் என்றார். மன்னார்குடி குடும்பத்தை குறிவைத்து நடத்தப்படும் ரெய்டுகள் இதுவரை நிழலில் இருந்த பல முக்கிய புள்ளிகளை வெளிச்சத்துக்கு இழுத்து வந்திருக்கிறது. சொல்லப்போனால் சசிகலா குடும்பம் மொத்தமுமே நிழல் மனிதர்கள்தான். தினகரன் வளர்ச்சி பற்றி பார்த்தோம். இன்று மணல் மன்னர் ஆறுமுகசாமி, கோவை ஆறுசாமி என அழைக்கப்படும் ஓ ஆறுமுகசாமி காவிரி ஆற்று படுகைகளில் மணல் எடுத்து வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தவர். சினிமாவுக்கு அடுத்து கருப்பு பணம் குழிக்கும் பிசினஸ் கட்டுமான தொழில். எங்கே கருப்பு அதிகம் நடமாடுமோ அங்கே அரசியல்வாதிகள், அதிகாரிகள், கிரிமினல்கள் கூட்டணி அமைவது நிச்சயம். அப்படித்தான் ஆறுசாமிக்கும் பெரிய இடத்து தொடர்புகள் கிடைத்தன. பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டார் என்பதை விட முதலீடு செய்தார் என்பது சரி. தாராளமான நிதி உதவி, குழந்தைகளுக்கு கல்வி உதவி, திருமண உதவி செய்து வள்ளல் பட்டமும் பெற்றார். தனியார் கொள்ளையை தடுப்போம் என சொல்லிதான் மணல் குவாரி தொழிலை அதிமுக அரசு கையில் எடுத்தது. குவாரிகள் அரசுக்கு சொந்தமானாலும் அதில் எடுக்கும் மணல் மொத்தமும் ஆறுசாமிக்கு சொந்தம் என்கிற நிலை உருவானது. அணிவகுத்துச் செல்லும் மணல் லாரிகளை எந்த அதிகாரியும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வைத்ததுதான் விலை, அவர் காட்டுவதுதான் அளவு. ஒரே நேரத்தில் ஆறுமுகசாமிக்கு தமிழ்நாடு முழுவதும் 6000 லாரிகள் ஓடின என்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் செலவுகள் போக 3 கோடி ஈஸியாக கல்லாக்கட்டும் தொழிலாக மாற்றினார். கணக்கில் வராத வரி கட்டாத ரொக்க பணம், அதிலிருந்து மாதந்தோறும் 20 கோடி சசிகலாவுக்கு கப்பம் கட்டுவாராம். ஜெயலலிதா பெயரை சொல்லி வசூலிக்கப்பட்ட இந்த தொகையில் வேறு யாருக்கு பங்கு உண்டு என்பது இப்போது அம்பலமாகக்கூடும். கொங்கு மண்டலத்தில் நொடித்து போய் மூடப்பட இருந்த தொழிற்சாலைகள் எதுவாக இருந்தாலும் வடநாட்டுக்காரர்கள் விலை பேசுவதாக தெரிந்தால் இவர் தலையிட்டு அதை வாங்கி போடுவார். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் பதிவு செய்த சொத்துகள் பலவற்றை ஆசைப்பட்டு கேட்ட சசிகலா குடும்பத்தினருக்கு இலவசமாகவே பத்திரம் மாற்றி கொடுத்திருக்கிறார்.
அதிமுகவின் கோட்டையாக இன்று வரை கோவை மண்டலம் நீடிப்பதில் இவரது பங்களிப்பு பிரதானமானது. எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வேட்பாளர்கள் செலவு முழுவதையும் இவரே ஏற்றுக்கொள்வார். திமுக தரப்பில் விடுக்கப்பட்ட எந்த எச்சரிக்கையையும் ஆறு பொருட்படுத்தவே இல்லை. கொடநாடு எஸ்டேட் பராமரிப்பு செலவுகளும் இவரால் ஏற்கப்பட்டது. இப்போது மணல் தொழிலில் ஆறுமுகசாமி நேரடியாக ஈடுபடவில்லை என்கிறார்கள். எனினும் அவர் மூலமாக சசிகலா குடும்பத்தினருக்கு கைமாறிய சொத்துகள் எவை என்பதை கண்டறிவதில் வருமான வரி அதிகாரிகள் ஆர்வமாக இருக்கின்றனர். டாஸ்மாக் நிறுவனம் 11 நிறுவனங்களிடமிருந்து மாதத்திற்கு 48 லட்சம் பெட்டி மது வகைகளை வாங்குகிறது. சசி குடும்பத்திற்கு சொந்தமான மிடாசிடம் இருந்து மட்டும் 12 லட்சம் பெட்டிகள் வாங்கப்பட்டன. சசிகலா தினகரன் டார்ச்சரை தொடர்ந்து மிடாசிடம் வாங்கும் மதுபானங்களை படிப்படியாக குறைத்து வந்த அரசு இப்போது 5 லட்சம் பெட்டிகள் மட்டுமே வாங்குகிறது. மிடாஸ் ஆலையிலும் சோதனை நடந்ததை சாக்கிட்டு அதன் மது வகைகளை அடியோடு நிறுத்த முதல்வர் எடப்பாடி முடிவு செய்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இதனால் தமிழகம் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் சில முறை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழை செப்டம்பர் 22 தொடங்கியது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட 93% அதிக மழை பெய்தது. புறநகரில் கூடுவாஞ்சேரி, மணிமங்கலம், ஆதனூர், ஊரப்பாக்கம், நாராயணபுரம், சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய இடங்களில் சின்ன ஏரிகள் நிரம்பி உபரி நீர் கடலில் கலந்தது. அதை சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு திருப்பிவிட வடிகால் வசதி இல்லை. வடிகால்கள் தூர்வாரப்படாததால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்ல வேண்டிய தண்ணீர் வீதிகளிலும் வீடுகளுக்குள்ளும் புகுந்து அடையாறு ஆற்றில் ஓடி கடலுடன் கலந்தது. கூவம் கொசஸ்தலை ஆற்றிலும் பக்கிங்காம் கால்வாயிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி கடலுக்கு சென்று விட்டது. இப்போது பெய்த மழையில் 55 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலந்தது. மழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். துணை முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், 3 மாவட்ட கலெக்டர்கள், தலைமை செயலாளர் கிரிஜா, சுகாதார மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஏரி குளங்களை திமுகவினர் தூர்வாரியதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது என ஸ்டாலின் கூறுவது செம்ம காமெடி என்கிறார் அமைச்சர் செல்லூர் ராஜு. நான் மதுரைக்காரன், எது சொன்னாலும் உடனே செய்தி ஆக்குறீங்க. இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை மன்னர் ஸ்டாலின் சொன்னால் கண்டுக்க மாட்டீங்களா என்றார் செல்லூரார். வைகை அணை தண்ணீர் ஆவியாகாமல் தடுக்க தெர்மோகோல் போட்டு மூடிய விஞ்ஞானி இவர். அரசு போக்குவரத்து கழகங்கள் லாபத்தில் இயங்கவில்லை என்பது தெரியும். அரசு கொடுக்கிற மானியத்தில் அவை இயங்குவதாக நினைத்திருந்தோம். அப்படி இல்லையாம். இருக்கிற பஸ்கள், கட்டிடங்கள், தளவாடங்கள் உள்ளிட்ட எல்லா சொத்துக்களையும் பேங்கில் அடகு வைத்து கடன் வாங்கிதான் போக்குவரத்து கழகங்கள் அன்றாட செலவுகளை சமாளித்து வருகின்றன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை, கோவை, மதுரை அரசு போக்குவரத்து கழகங்கள் இவ்வாறு 2,500 கோடி ரூபாய்க்கு பஸ், பஸ் டெப்போ உட்பட அசையும் அசையா சொத்துக்களை வங்கிகளில் அடமானம் வைத்துள்ளன. இது தவிர ஊழியர் PF, இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பணத்தையும் எடுத்தும் செலவு செய்கின்றன என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு மதுரைக்காரர் போட்ட மனு மூலம் தெரிந்திருக்கிறது. கடனுக்கு வட்டி கட்ட எதை அடகு வைப்பார்களோ தெரியவில்லை.